மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஏற்கனவே நான் இரண்டாம் வாய்ப்பாடு தொடர்பான விளக்கத்தை உங்களுக்கு தந்திருந்தேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் மூன்றாம் வாய்ப்பாடு விளக்கம். எத்தனாவது மூன்றாவது வாய்ப்பாடு விளக்கம் தொடர்பாக சரிவாங்க இப்போ நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். மூன்றாம் வாய்ப்பாடு, ஓகே, இலகுவாக நாங்கள் கற்றுக்கொள்வோம். பாருங்கள், நீங்கள் இந்த மூன்றாம் வாய்ப்பாடை படிக்கும் பொழுது என்ன செய்யலாம் என்று கேட்டால், உங்களுடைய கொப்பியை எடுத்து வைத்துக்கொண்டு இலகுவாக எழுதி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே போல் நன்றாக விளக்கமாகவும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், அப்போ புரியும். ஒப்பி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மூன்றாம் வாய்ப்பாடுன்னு சொல்லி தலைப்பு போட்டுக்கொண்டு எழுதுங்க. சரி, முதலாவது ஓர் மூன்று மூன்றுன்னு போட்டிருக்காங்க. ஆகவே இந்த இடத்தில் தரப்பட்டிருக்கு பாருங்கள், ஒன்று என்ற ஒரு இலக்கம் இல்லையா, ஒன்று என்ற ஒரு இலக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு தரப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஒன்று ஒரு தடவை பெருக்கப்பட்டிருக்கு, ஒரு மூன்று மூன்று அதான் சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு மூன்று மூன்று, ஆகவே ஒன்றை மூணால் பிரிக்காக்கா ஒரு மூன்று மூன்று, ஆகவே மூன்றை ஒரு தடவை கூட்டியிருக்காங்க, அதில் வந்திருக்கு மூன்று, ஆகவே ஒரு தடவை, அப்போ ஒரு மூன்று மூன்று. நாங்கள் சொற்கள் எழுதி பார்க்கலாம். ஒன்று தரம் மூன்று மூன்று, எத்தனை தடவை, ஒன்று தரம் மூன்று, ஒன்று தரம், ஏன்னா ஒரு தரம் ஒன்று தரம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் தெளிவாக பார்த்து படிச்சிங்கன்னு சொன்னால் வகுத்தல் விடயங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஆகவே இந்த இடத்துல பாருங்கள், ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன தரப்பட்டிருக்குது, மூன்று ரம்புட்டான் தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இதனை வைத்துக்கொண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு தடவை என்ன வந்திருக்குது, எங்களுடைய ரம்புட்டான் மூன்றே மூன்று தடவை தான் வந்திருக்குது. சரி, ஓகே, அடுத்தது இ மூன்று ஆறு. ஆகவே நீங்கள் சொல்லுங்க, மொய் ரெண்டு ஆறு சொல்லி, இது மூன்று ஆறு. ஆகவே மூன்று வந்து எத்தனை தடவை இங்கே கூட்டியிருக்காங்க, இரு தடவைகள். எத்தனை தடவைகள், ஒன்று ரெண்டு, ஆகவே இரண்டு தடவைகள் கூட்டியிருக்காங்க. ஆகவே இரு தடவை கூட்டினால நாங்கள் மூணு மூணும் ஆறுன்னு போட்டிருக்கோம். இது நாங்கள் சொற்கள் எழுதுனா இரண்டு தரம் மூன்று, இரண்டு தரம் மூன்று ஆறு, இரண்டு தரம் மூன்று ஆறு. அதே போல் இந்த இடத்துல பாருங்க, ஒன்று அடுத்தது இரண்டு, ஆகவே ஒரு மூன்று மூன்று, இந்த இடத்துல இன்னொரு மூன்று இருக்குது. அப்போ மூன்று மூன்று கூட்டினா எத்தனை இருக்குது, ஆறு, மூன்று மூன்றும் ஆறு. அடுத்தது மும்மூன்று எத்தனை, ஒன்பது, மும்மூன்று ஒன்பது. அப்போ நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளலாம், மூன்று சக மூன்று சக மூன்று, அப்போ மூன்று தடவை என்ன செய்திருக்காங்க, அந்த மூன்றை கூட்டியிருக்காங்க. ஆகவே ஒரு மூணு மூணு, இரு மூணு ஆறு, மூணு மூணு ஒன்பது, ஆகவே மூன்று ஆறு ஒன்பது, கிட்டத்தட்ட ஒரு எண்கோளம் அமைப்புக்கும் இருக்கு. ஆகவே மூன்று தரம் மூன்று ஒன்பது, மூன்று தரம் மூன்று ஒன்பது. ஆகவே நீங்கள் எழுதி கொள்ளலாம் மூன்று தரம் மூன்று ஒன்பதுன்னு சொல்லி. அதே போல் இன்னொரு விடயம் இருக்குது, ரம்புட்டான் நாங்கள் வலிமையை போட்டு பார்க்குற மாதிரி, ஒன்று ரெண்டு மூன்று. ஆகவே இந்த இடத்துல மூன்று தடவை நான் குழுவாக போட்டிருக்கிறேன், ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது, ஆகவே மூன்று தடவை வந்திருக்கு, மூன்று ஒன்பதுன்னு சொல்லுவோம். அடுத்தது நான் மூணு பன்னிரெண்டு, எத்தனை, நான் மூணு பன்னிரெண்டு. அப்போ நான் மூணு பன்னிரெண்டுன்னு சொன்னால் நாங்கள் நான்கு தடவை மூன்றை கூட்டணும் பாருங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு, ஆகவே நாலு தடவை கூட்டியிருக்கோம், நான் மூணு பன்னிரெண்டு. அதை நீங்கள் சொற்கள் எழுதலாம், நான்கு தரம் மூன்று பன்னிரெண்டு, நான்கு தரம் மூன்று பண்ணி ரெண்டு. அதை நீங்கள் ரம்புட்டான் பாருங்கள், ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை நான்கு தடவை, இந்த நான்கு தடவைகளும் என்ன வந்திருக்குது, ரம்புட்டான் மூன்று மூன்றாக போட்டிருக்காங்க. அப்போ மூன்று ஒரு மூணு மூன்று, இது மூன்று ஆறு, மூணு மூணு, நான் மூணு பன்னிரெண்டு, அவை நான்கு தரம் மூன்று பன்னிரெண்டு. அடுத்தது ஐ மூன்று பதினைந்து, எப்படி ஐ மூன்று பதினைந்து. ஆகவே நீங்கள் மூன்றை வந்து ஐந்து தடவைகள் எழுதுவீங்க, எத்தனை தடவைகள், ஐந்து தடவைகள் எழுதுவீங்க. ஆகவே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து, ஆகவே ஐ மூன்று பதினைந்து. அப்போ மூன்று ஐந்து தடவை கூட்டினாலும் பதினைந்து வரும். அப்போ நாங்கள் சொற்கள் எழுதுவோம், ஐந்து தரம் மூன்று பதினைந்து, ஐந்து தரம் மூன்று எத்தனை, பதினைந்து. ஆகவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, ஆகவே ஐந்து தடவை என்ன செய்திருக்காங்க, இந்த மூன்றை கூட்டியிருக்காங்க. இந்த தடவை ஐந்து தடவை மூன்றை கூட்டியிருக்காங்க பாருங்கள், ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து, ஐந்து தடவை இந்த ரம்புட்டான மூணு மூணு குழுவாக கூட்டியிருக்காங்க. அப்போ ஒரு மூணு மூணு, இரு மூணு ஆறு,
மும்மூணு ஒம்பது நாமூணு பன்னெண்டு ஐமூன்று பதினைந்து. அப்போ மூணு மூணாக கூட்டி பாருங்க. அடுத்தது ஆறு மூன்று பதினெட்டு, எப்படி சொல்லுவீங்க? ஆறு மூன்று பதினெட்டு. ஆகவே ஆறு தடவைகள் இந்த மூன்றை நாங்கள் கூட்டியிருக்க வேண்டும். அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, ஆகவே ஆறு தடவை கூட்டியிருக்காங்க, பதினெட்டு வந்திருக்கு. ஆக நீங்கள் அந்த சொற்கள் எழுதிருந்தா ஆறு தரம் மூன்று பதினெட்டு, ஆறு தரம் மூன்று பதினெட்டு. அப்போ ஆறு தடவை நாங்கள் என்ன செய்வோம், மூன்று எழுதுவோம், ஆறு தரம் மூன்று பதினெட்டு. அதே போல் நாங்கள் மூன்று மூன்றாக ஆறு தடவைகள் அந்த நம்புட்டான் எண்ணிக்கை கூட்டுவோம். ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவை, நான்கு தடவை, ஐந்து தடவை, ஆறு தடவை. ஆக இந்த ஆறு தடவை என்ன வந்திருக்குது, ரம்புட்டான் எண்ணிக்கை மூன்று மூன்றாக வந்திருக்கு. ஆகவே ஆறு மூன்று பதினெட்டு. கேட்கலாம், ஒரு குழுவில் மூன்று ரம்புட்டான் எண்ணிக்கை காணப்பட்டது, அதே போல ஆறு குழுவில் எத்தனை ரம்புட்டான் எண்ணிக்கை காணப்படும், இப்படியான கேள்விகளுக்கு பாருங்க இலகுவா செய்யலாம். அடுத்தது ஏழு மூன்று இருபத்தொன்று, இதனால் ஏழு மூன்று இருபத்தி ஒன்று. அப்போ ஏழு மூன்று இருபத்தொன்றுடா இந்த இடத்துல நீங்கள் போடலாம் ஏழு தரம் மூன்றை போடலாம். ஆகவே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு, அப்போ ஏழு மூன்று இருபத்தி ஒன்று. ஆகவே ஏழு தடவை மூன்றை கூட்டியிருக்கின்றோம். இப்போ நாங்கள் எழுத்துக்கள் எழுதினா ஏழு தரம் மூன்று இருபத்தொன்றுன்னு எழுதுவீங்க. ஏழு தரம் மூன்று இருபத்தொன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுவீங்க. இதை நீங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு, ஆகவே ஏழு தடவைகள் மூன்று மூன்றாக இந்த ரம்புட்டான் வந்துள்ளது. ஆகவே ஏழு மூன்று இருபத்தி ஒன்றுன்னு நீங்கள் போடுவீங்க. அடுத்தது எட்டு மூன்று இருபத்தி நான்கு, எப்படி சொல்லுவீங்க? எட்டு மூன்று இருபத்தி நான்கு. ஆகவே எட்டு தடவைகள் இந்த மூன்றை கூட்டுவீங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. ஆகவே எட்டு மூன்று இருபத்தி நான்கு, ஆக எட்டு தரம் மூன்று இருபத்தி நான்கு, எட்டு தரம் மூன்று இருபத்தி நான்கு, எட்டு தரம் மூன்று இருபத்தி நான்கு. அப்போ இதையும் அதே போல தான் நீங்கள் என்ன செய்யலாம், இதை பார்த்துருக்கலாம். அதே போல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு, ஆகவே எட்டு தடவைகள் இந்த ரம்புட்டான் மூன்று மூன்றாக வந்திருக்கு. அப்போ எட்டு தடவை நீங்கள் மூன்று மூன்றாக அந்த ரம்புட்டான் எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னு சொன்னால் எட்டு மூன்று இருபத்தி நாலுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஒன்பது மூன்று இருபத்தி ஏழு, அப்போ ஒன்பது தடவை என்ன செய்வோம் நாங்கள், எங்களுடைய இந்த மூன்றை கூட்டுவோம். அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது, ஆகவே ஒன்பது தடவைகள் நாங்கள் இந்த மூன்றின் எண்ணிக்கையை கூட்டியிருக்கின்றோம். அப்போ ஒன்பது தடவை இந்த இடத்துல மேலே தந்திருக்கு தானே ஒன்பது அப்படி சொல்லி, ஆகவே ஒன்பதை மூணு தடவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம், ஒன்பது மூன்று இருபத்தேழு. ஸோ இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் சொற்களில் ஒன்பது தரம் மூன்று இருபத்தேழு, ஒன்பது தரம் மூன்று இருபத்தேழு. இதனை நாங்கள் ரம்புட்டாவின் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது, ஆகவே ஒன்பது தடவைகள் நாங்கள் ரம்புட்டாவின் எண்ணிக்கை, எஸ் ஒரு ரம்புட்டான் எண்ணிக்கை ஒன்பது தடவை போட்டோம்னா இருபத்தேழு வந்துருக்கும். அப்போ ஒன்பது மூணுத்தினர் இருபத்து ஏழு. அடுத்தது பைட் மூன்று முப்பது, பைட் மூன்றத்தினர் முப்பது. ஆகவே பத்து தடவைகள் நீங்கள் இந்த மூன்று எழுதிருக்கீங்க, பைட் மூன்று முப்பது. அதே போல் பத்து தரம் மூன்று முப்பதுன்னு நீங்கள் சொற்களை எழுதிருக்கீங்க, பத்து தடவைகள் மூன்று முப்பது, பத்து தரம் மூன்று முப்பது. அதே போல் நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லி பத்து தடவைகள் நீங்கள் மூன்று மூன்றாக இந்த ரம்புட்டான் எண்ணிக்கை போட்டிருக்கீங்க. அப்போ பத்து தடவை மூன்று மூன்று புயலாக இந்த ரம்புட்டான் எண்ணிக்கை போட்டிருக்கீங்கன்னா பத்து மூன்று முப்பது ரெண்டு சொல்லி வரும். அடுத்தது பதினோரு தரம் மூன்று முப்பத்தி மூன்று, ஆகவே பதினோரு மூன்று முப்பத்தி மூன்று. அதே போலதான் மூன்று மூன்றாக எத்தனை தடவை கூட்டியிருக்கீங்கன்னு சொன்னால் பதினோரு தடவைகள் கூட்டியிருப்பீர்கள், பதினோரு மூன்று முப்பத்தி மூன்று. சொற்கள் எழுதுவீங்க பதினொன்று தரம் மூன்று முப்பத்து மூன்று, பதினொன்று தரம் மூன்று முப்பத்து மூன்று, பதினொரு தரம் மூன்று முப்பத்து மூன்றுன்னு போட்டிருப்பீங்க. அதே போல் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து
பத்து பதினொன்று. ஆகவே பதினாலு தடவைகள் இந்த ரம்புட்டான் எண்ணிக்கையை முழுமையாக கூட்டிக்கணும் சொன்னால் பதினாலு தடவைகள் மூன்று முப்பத்தி மூன்று வரும். சரியா? ஓகே. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு மூன்று முப்பத்தாறு, அதாவது பன்னிரெண்டு மூணு முப்பத்தாறு. ஆகவே பன்னிரெண்டை நாங்கள் மூன்று தடவை பண்டு பண்டா என்ன செய்துப்போம் அந்த. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பன்னெண்டு மூணு முப்பத்தாறு. ஆகவே மூன்றை நாங்கள் பன்னிரெண்டு தடவை கூட்டியிருப்போம். மூன்றை நாங்கள் பன்னிரெண்டு தடவை கூட்டியிருப்போம். ஆகவே பன்னெண்டு மூணு முப்பத்தாறு. இதனை நாங்கள் சொற்களில் பன்னிரெண்டு தரம் மூன்று முப்பத்தாறுன்னு எழுதிப்போம். பன்னிரெண்டு தரம் மூன்று முப்பத்து ஆறு. அதனை போல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் எண்ணிக்கை ஒரு தடவை இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. ஆகவே இந்த பன்னிரெண்டு தடவைகள் நீங்கள் இங்கே மூன்று மூன்றாக முழுமையாக இந்த ரம்புட்டானின் எண்ணிக்கையை குழு குழுக்களாக எண்ணி பார்த்துருந்தீங்கன்னா வந்திருக்கும் பன்னெண்டு மூணு முப்பத்தாறுன்னு சொல்லுங்கள். ஓகே பிள்ளைகள், இப்போ நாங்கள் அடுத்து இன்னும் ஒரு விஷயங்களை பார்ப்போம். சரி, இப்போ உங்களுக்கு சில பயிற்சிகள் வலிமையை நாங்கள் உங்களுக்கு பயிற்சிகள் தர மாதிரி இதில் ஒரு பயிற்சி தந்துருக்கோம் பாருங்கள். ஒரு அடையாளம், தர அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு தரப்பட்டிருக்குது. இப்போ இதனை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பெருக்க போகிறீங்க. ஆகவே ஒரு மூன்று மூன்று, அதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் தந்திருக்காரு. இப்போ இதை நீங்கள் கொப்பியில் எழுதி கொண்டு செய்து பார்க்கலாம். கொப்பியில் எழுதி செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கணக்கு மட்டும் எழுதி கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்கிறது சரியாக பிள்ளையான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ பார்த்து சரி வாங்க பார்ப்போம். ஆகவே முதலாவது ஒரு மூன்று மூன்று இரண்டு ஆறு சரியாக சரி போட்டலாம் எழுதி. அதே போல் மும்மூன்று ஒன்பது, அடுத்தது நான் மூணு பன்னிரெண்டு ஐமூன்று பதினைந்து. இப்போ நான் முதல்ல சொல்லி கொடுத்த விட எங்களுவ்வளவுமே இந்த வாய்ப்பாடில் அப்போ இது இவ்வளோ விஷயமுமே சரியாக இருந்தால் நீங்கள் சரி போட்டுக்கொள்ளணும். சரி வாங்கள், இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். அடுத்தது முப்பத்தி இரண்டு, அதை நாங்கள் பெருக்க போகிறோம் மூன்றால். முப்பத்தி ரெண்டை நாங்கள் மூன்றால் பெருக்க போகிறோம். ஓகே. ஆகவே மூணை ரெண்டை பிரிக்கணும், ஒரு மூணு மூன்று இரு மூன்று ஆறு. அதே போல் ஒரு மூணு மூன்று இரு மூன்று ஆறு மூணு மூன்று ஒன்பது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்பதுன்னு கொள்ளுங்க. அப்போ தொண்ணூற்றி ஆறு. ஓகே. ஆகவே அடுத்த கேள்வியை பார்ப்போம் பாருங்கள். இறுதியாக ஒரு பிரச்சின கணக்கு உண்டு உங்கள் தாரன். ஒரு வரியில் மூன்று பேர் அமர முடியும். ஒரு வரியில் எத்தனை பேர் அமர முடியும்? மூன்று பேர் அமர முடியும். அவ்வாறான ஒன்பது வரியில் எத்தனை பேர் அமர முடியும்? அப்போ ஒரு வரியில் மூணு பேர் இருக்க முடிஞ்சா அதே போல் ஒன்பது வரியில் எத்தனை பேர் இருக்க முடியும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. சரி வாங்க பார்ப்போம். ஒரு வரியில் மூணு, ஆகவே ஒன்பது வரியில், ஆகவே ஒன்பது மூணு இருபத்து ஏழு. ஒன்பது மூணு இருபத்தி ஏழு வாய்ப்பாடு சொல்லி பார்த்துருப்பீங்க தானே. ஆகவே இருபத்தி ஏழு பேர் அமர முடியும். இதை நாங்கள் இன்னொரு முறையிலையும் பார்ப்போம். ஒரு வரி, ஒரு வரியில் மூணு பேர் இப்படி இருப்பாங்க. இது ஒரு கதிரை வரியாக இருந்தால் இந்த வரியில் ஒன்று ரெண்டு மூன்று பேர் இருப்பாங்க. அதே போல் ஒன்பது வரியை பார்க்கணும். இப்போது ஒரு மூணு மூன்று ஏழு மூன்று ஆறு மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு ஐந்து மூணு பதினஞ்சு ஆறு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று மூணு இருபத்தி நாலு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு. அப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக சொல்லி பார்க்கலாம். அப்போ நீங்கள் இறுதியாக எண்ணியை கூட பார்க்கலாம். ஒன் மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு 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 நாலு மூணு பன்னெண்டு ஐம்பது பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தொன்று ஐம்பது மூணு இருபத்தி ஏழுன்னு சொல்லி இந்த எண்ணிக்கை அடிப்படையிலையும் நீங்கள் இந்த வாய்ப்பாடை சொல்லி பார்க்கலாம். அதே போல் கூட்டியும் பார்க்கலாம். ஓகே சரி வாங்க. இப்போ மீண்டும் இன்னும் இருக்க உங்களுக்கு ரிவிஷனுக்காக திரும்ப இருக்க மீண்டும் இருக்க சொல்லித்தரேன். ஒன் மூணு மூன்று இரு மூன்று ஆறு. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்பொழுது நீங்கள் சொல்லி பார்க்கலாம். ஒன் மூணு மூன்று இரு மூன்று ஆறு மும்மூணு ஒன்பது நாலு மூன்று பன்னெண்டு ஐமூன்று பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ஒம்பது மூணு இருபத்தேழு பத்து மூணு முப்பது பதினேழு முப்பத்தி மூணு பதிமூணு முப்பத்தாறு. சரியா? அதே போல் இன்னும் ஒரு வகையிலையும் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப நாங்கள் மூணு மூணாக கூட்டி பார்க்க போகிறோம். அப்போ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மும்மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு ஐமூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ஒம்பது மூணு இருபத்தேழு பத்து மூணு முப்பது பதினொன்று மூணு முப்பத்தி மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு. ஆகவே இதில் மொத்தமாக நீங்கள் எண்ணிக்கையில் ஒன்று இரண்டுன்னு சொல்லி கூட்டி முழுமையாக அந்த மூன்று மூன்றரை கூட்டி பார்த்தாலும் இதில் வரும் முப்பத்து ஆறு. சரியா? அப்போ நீங்கள் இதோடு
மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்து ஆரம்பத்தில் இருந்து முதலாவது படிக்கிறார்கள் டெஸ்ட்ல இருந்து நீங்க சொல்லி பார்த்து படிச்சீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு இலகுவா இருக்கும். ஏன்னு சொன்னா வகுத்தல் சம்பந்தமான விடயங்களுக்கு கட்டாயமாக வாய்ப்பாடு சார்ந்த விடயங்கள் கட்டாயம் அவசியம். புரியுத? சரி மாணவர்களே, நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய ஜூம் வகுப்புலையும் பங்கெடுக்கணும் சொன்னா நீங்க பங்கெடுக்கலாம். குறிப்பாக தரம் 1, 2, 3, 4 மாணவர்களுக்கும், அதே போல விசேடமாக தரம் 5 மாணவர்களுக்கும் வகுப்புகள் நடைபெறுகின்றது. அப்போ நீங்கள் தொடர்பு கொள்ளணும் சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் பாடசாலை இன்பத்தை அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜூம் வகுப்புகள் தொடர்பான விடயங்களுக்கு எப்படி நீங்கள் பங்கு பெறணுங்கிற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். சரியா? ஓகே மாணவர்களே, அவை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் 0575135360 நீங்கள் வாட்ஸ்அப் செய்து விடுங்க. அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி மாணவர்களே, வணக்கம்.